லைகா ப்ரொடக்ஷன் நீலகந்த் அண்ட் கௌரவ் இருக்காங்க. அவங்களுக்கு சார்பாக அட்வொகேட் சரண்யா, ஐங்கரன் இன்டர்நேஷ்னல் கருணாமூர்த்திக்கு அகெயின்ஸ்டாக கம்ப்ளைண்ட் பண்ண கமிஷனர் ஆஃபீஸ் வந்திருக்கோம். ஐங்கரன் இன்டர்நேஷ்னல் கருணாமூர்த்தி ஒரு இலங்கை தமிழர், பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவர். அவரும் பானுங்கிறவங்களும் ஒரு பெண்மணியும் சேர்ந்து லைகா ப்ரொடக்ஷனை சுமார் 120 கோடிக்கு மேலே மோசடி செஞ்சுருக்காங்க. 2013 லைகா ப்ரொடக்ஷன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே வராங்க. இவர் வந்து உதவி செய்கிறன்ற பேரில் ஆலோசகராக லைகா ப்ரொடக்ஷனில் உள்ளே வராரு. உள்ளே வந்தவர் எல்லா கண்ட்ரோல்லையும் இவர் தான் எடுத்துக்கிறாரு. ப்ராஜெக்ட் ஃபைனல் பண்ணுறதுலேருந்து, கதை கேட்குறதுலேருந்து, ஆர்டிஸ்ட்டை ஃபைனல் பண்ணுறதுலேருந்து, அவங்களுக்கு சேல்ரி அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இவர் கண்ட்ரோல் கீழே தான் வருது. 2014 கத்தி ப்ரொடக்ஷன் சேட்டிலைட் ரைட்ஸையும் ஓவர்சீஸ் ரைட்ஸு கத்தி படத்துலேருந்து ஆரம்பித்து ப்ரொடக்ஷன் அந்த சேட்டிலைட் ரைட்ஸையும் ஓவர்சீஸ் ரைட்ஸையும் ஃபுல்லாக அதை விற்றதுக்கான பல கோடி ரூபாய் மோசடி செய்கிறாரு. 2018 வந்தா ராஜாவை தான் வருவேன் அப்படிங்கிற சிலம்பு படத்தை லைகா ப்ரொடக்ஷனோட அனுமதியே இல்லாமல் ப்ரொடக்ஷன் பண்ணி அதுலேயும் பல கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்திடுறாரு. இது பானுவும் ஐங்கரன் இன்டர்நேஷ்னல் கருணாமூர்த்தி இரண்டு பேரும் சேர்ந்து திட்டமிட்டு தான் லைகா ப்ரொடக்ஷனை மோசடி பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு 25 கோடி ரூபாய் லைகாவோட அனுமதியே இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இது எல்லாத்துக்கும் இவர்கிட்ட அக்கௌண்ட் கேட்டால் இவர்கிட்ட எந்த அக்கௌண்ட்டுமே இல்லை. எந்த அக்கௌண்ட்டுக்கும் இவர் சரிவர ஒரு கணக்கும் சொல்ல மறுக்கிறாரு. அதனால இவரை கைது செய்து, கருணாமூர்த்தியை கைது செய்து லைகா ப்ரொடக்ஷனுக்கு ஏற்படுத்தின நஷ்டத்தை மீட்டு தரணும்னு கமிஷனர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் புகார் மனு கொடுத்துருக்கோம். புகார் மனுவோட காப்பி நாங்கள் உங்களுக்கு சர்வ் பண்ணுறோம். கமிஷனர் உடனே கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் தெரியும். உதவி பண்ணுறன்ற போர்வையில் ஆரோக்கியசகராக 2013 இருக்காரு சார். இல்லை சார், அவர் தான் இல்லை அக்கௌண்ட்ஸ் மொத்த லீகல் ஹெட்டுமே அவர் தான். அதாவது என்னன்னா, இவர் சொன்னா தான் செக்கே பாஸ் ஆகும். எல்லா கண்ட்ரோலும் இவர் கையில தான் இருந்தது. அது கம்ப்ளைன்ட் காப்பில இருக்கு. எல்லாமே கம்ப்ளைன்ட் காப்பில இருக்கு சார். நீ சொன்னீங்கன்னா இல்ல, கம்ப்ளைன்ட் கொடுக்கறவங்க இங்க இல்ல சார். அந்த 2018 அவர் இந்த வந்தா ராஜாவை தான் வருவேன்றது அனுமதி இல்லாம ப்ரொடக்ஷன் பண்ணி பல கோடி நஷ்டத்தை கொண்டு வந்துடுறாரு. அப்ப கேட்கும் போதுதான் அவர் சொல்றாரு இந்த மாதிரி பல கோடி நஷ்டத்தை கொண்டு வரும்போது தான் அவர் மேலே இது வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இல்லை சார், அவர் மேலே இருக்க நம்பிக்கை, அவர் ரொம்ப பல வருஷமாக இருக்கார் இல்லையா சினிமா ஃபீல்டில், அவர் மேலே இருக்க நம்பிக்கையில் லைகா ப்ரொடக்ஷன் அவரை கண்மூடித்தனமாக நம்பி அவருக்கு எல்லா உரிமையும் கொடுத்தாங்க.